அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டி எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய 100 நாட்களில் எப்படி நீங்கள் படிக்க திட்டமிடலாம், இருக்கக்கூடிய 100 நாள் இருக்குது அப்படின்னா, இந்த 100 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, பட் நமக்கு பிளானர் படி கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 100 நாட்கள் இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், ஒவ்வொரு நாளையும் எப்படி திட்டமிடலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏக்கு ஃப்ரெஷராகவோ இல்லை ஆல்ரெடியே குரூப் ஃபோர் எழுதிட்டு மறுபடியும் அடுத்து குரூப் டூ குரூப் டூக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான ஸ்டடி பிளான் வந்து வரக்கூடிய 18ஆம் தேதி உங்களுக்கு அப்டேட் ஆகும், அதாவது ஸ்டடி பிளான். அதே போல் ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் 16ஆம் தேதி உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச்சில் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதே போல் படிக்கிறதுக்கான புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்குவாங்க. தமிழுக்கு தனியாக வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன், தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய நாட்கள் 100 நாட்கள். இந்த 100 நாட்களை கடைசி நேரம் வரலையும் நம்ம படிச்சுட்ருக்கணும் அப்படின்னா முதல்ல அது கிடையாது, சரிங்களா? கடைசி நாள் வரலையும் அப்படின்னா கடைசி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து நம்ம ரிவிஷனுக்கு பிளான் பண்ணணும். அப்போ இருக்கக்கூடிய 90 டேஸ் தான் நமக்கு டைம் இருக்குது, அதை முதல்ல பிளான் பண்ணிக்குவோம், சரிங்களா? கடைசி 10 நாள் 15 நாள் வந்து நம்ம ரிவிஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அப்போ இருக்கக்கூடிய 100 நாட்களில் முன்னாடி ஒரு 70-90 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸிமம் சிலபஸை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக படிப்பீங்க, சில பேர் வந்து ஃபுல் டைமாக படிப்பீங்க. பார்ட் டைமாக படிக்கிறவங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும், நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும், இது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் நான் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறேன், 6 மணி நேரம் அப்படி கிடையாது. வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் திங்கட்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வரலையுமே, சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை வரலையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதிகபட்சமாக 6 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது, சரியா? எப்படி சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா காலைல 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? 5 to 7 நீங்கள் ஆஃபீஸ்க்கே 10 o'clock போகிறீங்க, 9:30 போகிறீங்க அப்படின்னா கூட 5 to 7 வரையும் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா 4:30 to 6:30 வரையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? அதே போல் நைட்டு அட்லீஸ்ட் 11 மணி வரையும் நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது நைட் நீங்கள் ஒரு 9 மணிக்கு வந்துடுறீங்க அப்படின்னா 11 மணி வரையும் அந்த 2 மணி நேரம், சரிங்களா? இல்லை உங்களுக்கு நியர்பையாக இருக்குது அப்படின்னா 8 to 11, சரியா? எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சமாக டைம் இருக்குது நான் பக்கத்தில் தான் ஒர்க் போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 4:30 to 7:30, அதே போல் இங்கே 8 to 11 இல்லை 7:30 to 11 அந்த டைமை படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ குறைந்தபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 6 மணி நேரம், காலைல 2 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம், இல்லை காலைல ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஃபுல் டைமாக படிக்கிறது மட்டும்தான் என் வேலை, காலைல எந்திரிச்சேன் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் படிக்க மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம், இல்லை கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலாம், இல்லை ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. காலைல ஒரு 4 மணி நேரம், ஈவினிங்க்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் அப்படின்னாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை மார்னிங் 2 hours, ஆஃப்டர்நூன் பகலில் ஒரு 4 மணி நேரம், அப்புறம் நைட் ஒரு 2 மணி நேரம், இப்படியும் நீங்கள் திட்டமிடலாம், சரியா? ஸோ இப்படி பிளான் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி காலைல ஒரு 6 to 8 படிக்கிறோம், அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்லாம் முடிச்சுட்டு 10 to 12 படிக்கிறோம், அப்புறம் மறுபடியும் ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு 2 to 4 படிக்கிறோம், இந்த மாதிரி பிளான் பண்ணினாலும் போதுமானது, சரியா? இப்போ இருக்கக்கூடிய டார்கெட், அதாவது இருக்கக்கூடிய சிலபஸில் நீங்கள் ஒரு 20 டார்கெட் பிளான் பண்ணிக்கணும், சரியா? அதாவது 100 நாட்கள் இருக்குது அப்படின்னா 20 டார்கெட் மேக்ஸிமம், 25 டார்கெட், சரியா? ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் அப்படின்னா ஒரு 4 நாள் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 25 டார்கெட் நீங்கள் பிளான் பண்ணலாம், சரியா? குறைந்த கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் சிலபஸில் மேக்ஸிமம் ஒரு 170 நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, ஓகே? அடுத்து தமிழில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க டெய்லியும் அப்படின்னா டெய்லி உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், தமிழில் நான் 95 வாங்கியே ஆகணும், 95 கேள்விகளுக்கு நான் சரியாக ஆன்சர் பண்ணணும், அப்புறம் மேக்ஸில் 22, சரியா? அதே போல் ஜிஎஸ்ல ஒரு 55, அதாவது 75 கொஷனுக்கு 55+க்கு நீங்கள் பிளான் பண்ணணும். அப்போ கட் ஆஃப் உங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 165 to 170 கொஷனுக்கு நீங்கள் எய்ம் பண்ணியே ஆகணும். 200 கேள்விகள் கேட்குறாங்க, நான் 150 போட்டால் போதும், 145 போட்டால் போதும், 155 போட்டால் போதும் அப்படின்ற மைண்ட்லாம் விட்டுட்டு, ஏன்னா கொஷின் பேப்பர் அந்த டைமில் எப்படி வேணாலும் வரலாம், ஈஸியாக வரலாம், சிரமமாக வரலாம், இல்லை உங்களுக்கு மாட்ரேட்டாக வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய குரூப் ஃபோரை வச்சு டிசைட் பண்ண வேண்டாம், ஏன்னா முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் எப்படி இருந்துச்சு தெரியும், இல்லை நமக்கு குரூப் டூ எப்படி இருக்கும், இல்லை அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? ரீசன் அந்த எக்ஸாம். ஸோ எப்படி வேணாலும் அவங்க கொஸ்டினை மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஷின் எப்படி மாடரேட்டாக வந்தாலும் இந்த கட் ஆஃப் எய்ம் பண்ணுங்க, சரியா? அப்போ தான் நம்ம உள்ளே போகணும். இந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது செகண்டரி, பட் முடிஞ்ச வழியும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு
170 எய்ம் பண்ணுங்கள் சரிங்களா. 165 இருந்தாலும் ஓகே தான், உள்ளே போயிட முடியும். பட் எக்ஸாமால் எந்த விதமான தவறுகளும் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு வேளை அப்படியே தப்புனாலும் 160 நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உள்ளே போய்டும், மெயின்ஸ் எழுத போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். அப்படியே அங்கேயும் போயிட்டு மறுபடியும் நம்ம போகுமா இல்லை போக மாட்டோமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மெயின்ஸ் எழுத போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் தேவையோ அதுக்குள்ளே போயிடணும் சரியா. ஸோ நம்பர்ஸ் வந்து ஒரு கால்குலேஷனுக்காக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ படிக்க வேண்டிய மெட்டீரியல் உங்கள் கையில் என்ன இருக்கணும், காலையில் எந்திரிச்சோன்னே ஸ்கூல் புக் எடுங்க சரியா. நான் உங்களுக்கு 4 மணி நேரம் டெய்லியும் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவுமே கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்சவரையும் ஸ்கூல் புக்கு, அதே போல் படிக்கிறதுக்கான ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர் இல்லை மாடல் குவஷின் பேப்பர் இந்த மாதிரி இருக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மொபைல் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துருந்தாலும் என்ன பண்ணுவோம், அப்படி ஷார்ட்ஸ் பார்ப்போம், அப்படி பாட்டு பார்ப்போம், அப்படி படம் பார்ப்போம், கதை பார்ப்போம், ஏதாவது ஒன்று அப்படி டைவர்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்சவரையும் ஆஃப்லைனில் சரிங்களா, தேவையான நேரத்தில் மட்டும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர். குரூப் 4 பொறுத்தவரையும் கண்டிப்பாக அந்த கட்டாவை தாண்டி நீங்கள் போகணும். பட் இந்த இடத்துல நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிறைய குவஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர் கண்டிப்பாக கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர் புக்கும் அதே போல் மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர் புக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு வேணுன்றவங்களும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து புக்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ புக்ஸ் எந்த புக்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்து எந்த விதமான ஸ்டடீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதியே ஆகும் சரிங்களா. நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, கடைசி நேரம் வரையும் படிச்சுட்டே இருக்கிறத தாண்டி ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 5 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட், இல்லை 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட். ஆல்ரெடியே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தேர்வுகள் அப்படின்ற மாதிரி, அது ஏதாவது டெஸ்ட் பேட்சாக இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பெய்ட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போகக்கூடிய சென்ட்ரல் ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் வச்சு எது வேணாலும் ஜாயின் பண்ணி எழுதுங்க சரிங்களா. கண்டிப்பாக டெஸ்ட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொல்லக்கூடியதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி, பட் கண்டிப்பாக அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். ஒரு 3 நாள் பெண்டிங் விட்டுட்டிங்கன்னா கூட என்ன ஆகும், அடுத்த 3 நாள் அது பாதிக்கும். ஸோ இருக்கிறதே நமக்கு 100 நாள் தான், 10 நாள் பெண்டிங் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சோலி அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா 170 நம்ம டார்கெட், இதில் அப்படியே 10% அப்படியே கம்மியாகிட்டு கம்மியாகிட்டு இருந்தால் கூட ஒரு 17% கம்மியாகுது அப்படின்னா அப்படியே 150 வந்துடும் சரிங்களா. 140 வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலைல 5 நைட்டு 11 வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கான நேரம். மீதி இருக்கக்கூடிய அந்த 6 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். தூங்குறத எப்படியும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா. கண்டிப்பாக படிக்கிறதுக்கான நேரத்தில் படிச்சிருங்க. காலைல 5 to 7 வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் பாருங்கள் சரிங்களா. 5 to 6 இல்லை மேக்ஸ் பார்த்துட்டு ஒரு 1 hour மேக்ஸ் பார்த்துட்டு அடுத்த 1 hour நீங்கள் ஜிஎஸ் பாருங்கள். 5 to 6 வரையும் மேக்ஸ் பாருங்கள், 6 to 7 வரையும் ஜிஎஸ் பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா 6 to 8 வரையும் கூட நீங்கள் ஜிஎஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பகல் நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகல் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் படிங்க சரிங்களா. அதே போல் நைட் வந்து ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் மிக்ஸ் பண்ணி படிங்க. டே டைமில் டைம் இருக்கிறவங்க இதை படிங்க. இல்லை சார் எனக்கு மார்னிங் நைட் மட்டும்தான் டைம் இருக்குன்னா மார்னிங் மேக்ஸ் பார்த்துட்டு நைட் வந்து ஜிஎஸ் தமிழ் மேக்ஸை மிக்ஸ் பண்ணி படிங்க சரியா. ஸோ மிக்ஸ் பண்ணி படிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து மார்னிங் 2 hours தமிழ் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணாலும் பரவாயில்ல. அதாவது நான் சொன்ன சப்ஜெக்டை தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இல்லை சார் மார்னிங் நான் தமிழ் படிக்கிறேன், ஃபுல் டைமாக படிக்கிறேன், மார்னிங் 2 hours நான் தமிழும் படிக்கிறேன் மேக்ஸும் படிக்கிறேன், மற்ற இருக்கக்கூடிய நேரங்களில் நைட் வந்து 3 hoursில் அதாவது 8 to 11 அந்த டைமில் வந்து நான் ஜிஎஸ் தமிழ் மேக்ஸை மிக்ஸ் பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னாலும் சரி. எப்படி இருந்தாலும் நான் சொன்ன அந்த 5 hoursை பிளான் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸை மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப கான்சியஸாக நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியும். அப்படியே லிபரலாக நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா டே டைமில் படிக்க முடியும் சரியா. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு மாறும், நான் மார்னிங் வந்து ஜிஎஸ் படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், பாலிட்டி படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. தூக்கம் வரும்போது நான் மேக்ஸ் போட்டு பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே சரியா. பட் 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட் கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய 100 நாள் தான் இருக்குது, ஒரு 20 எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சரியா. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்சில் என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அதில் என்ன தப்பு பண்ணுறீங்க, ஏன் தப்பு பண்ணீங்க, ஒருவேளை சந்தேகம் இருக்கக்கூடிய வினாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவோங்க. அதில் தப்பு பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிங்கன்னா ஏன் தப்பு பண்ணோம், எதனால் தப்பு பண்ணுன்றது தெரிஞ்சுக்கோங்க.
அப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. நெட்டில் எடுத்து நிறைய தேடுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வழியும் ஸ்கூல் புக்கில் என்ன ரெஃபர் பண்ணி படிக்கலாம், ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது. ரெஃபரன்ஸ் அப்படின்றத எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டென்ட்டை ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா. ஏன்னா நம்ம கட் ஆஃப்க்குள்ளே போகணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தமிழாக இருக்கலாம், ஜிஎஸ்ஆர் இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம். நெட்டில் நிறைய தேடி படிக்க அப்படின்றதுக்காக டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். நெட்டில் தேடி படிங்க, தப்பு இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய டைமில் அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வழியும் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா புக்கில் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக ரொம்ப அதிகமாக ரிவிஷன் பண்ணலாம், சரியா. அடுத்து முடிஞ்ச வரலையும் தமிழ் மேக்ஸை குயிக்காக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அந்த 125 க்வெஸ்சனில் 115 நம்ம டார்கெட் பண்ணியே ஆகணும், சரியா. முடிஞ்ச வரலையும் தமிழ் மேக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை வந்து யூனிட் 9 படிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை மற்ற சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், இந்த மாதிரி இல்லாமல் முதல்ல கட் ஆஃபுக்கு என்னென்ன தேவையோ அதை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். முடிச்சுட்டு அடுத்த ப்ரியாரிட்டிக்கு நீங்கள் அதுக்கு போய்க்கோங்க, தப்பே கிடையாது, சரியா. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணும், முடிஞ்ச வரலையும் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இன்னும் அறக்க பறக்க படிக்க ஆரம்பிப்போம், அப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரலையும் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டு வரும் அப்படின்னா நமக்கு இன்னும் 2 டைம் இருக்குது. அந்த 2 மேக்ஸிமம் என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க, சரிங்களா. அதே போல் சப்ஜெக்ட் என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அந்த ஆர்டரில் படிங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லும் போது என்ன வெயிட்டேஜ் ஆர்டரில் படிக்கலாம், தமிழ் எப்படி படிக்கலாம், ஜிஎஸ்ல எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி படிங்க. அதாவது யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. எதில் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு பிளான் பண்ணி படிங்க. அப்புறம் மிக்ஸ்டு டாபிக், ஒரே சப்ஜெக்டை 4 படிக்காதீங்க. தமிழில் இருக்கக்கூடிய 9th 10th நான் 4 படிக்கிறேன், அதே போல் மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 4 டாபிக் அப்படி கண்டினியூஸாக படிக்கிறான், இல்லை பாலிட்டி மட்டுமே 4 படிக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க. மிக்ஸ் பண்ணி படிங்க. ஏன்னா ஒரே டாபிக் படிச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 கழிச்சு எடுத்து பார்க்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் ரிவிஷன் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரிவிஷனில் கண்டிப்பாக வச்சுட்டே ஆகும், சரியா. அதே போல் டெய்லி டைம், என்ன டைம் படிக்க போகிறீங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, அதை அன்னைக்கு காலையே திட்டமிட்டுருங்க. நைட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்றத பாருங்கள், என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பெண்டிங் வச்சுருக்கோம், இது டெய்லி உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கணும், சரியா. முடிஞ்ச வழியும் 100% எது இதெல்லாம் முடிக்கணுமோ அது 100%க்கு பிளான் ரெடி பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி 170 ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 16 பிளான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, சரியா. பிளான் கொடுக்குறேன், 170 கட் ஆஃபுக்கு ரெடி ஆகுங்க, சரியா. ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வழியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை ஏதாவது டைம் நமக்கு 10 அதனால் படிக்காமல் விட்டுட்டு அப்படின்னாலும் நீங்கள் போட்ட 100% பிளானில் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரியா. மேக்ஸிமம் எல்லாருமே 80-90% தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 100% கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரேர். ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப நாளாக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, எனக்கு டைம் 10 பார்ட் டைமாக தான் படிக்கிறதுனாலும் ஒரு 80-90% கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணாவே போதுமானது, சரியா. ஸோ இப்போ நான் சொன்னதவே கரெக்டாக திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணினா போதுமானது. இப்போருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 2 டேக்கான டெஸ்ட் பேட்ச்சில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஜிபே நம்பர் இதே தான், இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருமோ அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனா சப்போர்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் இருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம்க்கு கேட்குறீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு மட்டும் தனியாக வீடியோ கிளாஸஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் பார்த்து வரும். நன்றி, வணக்கம்.